நீலகிரியில் பறவைகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது. வனக்கூட்டத்தில் 40 மாணவ மாணவிகள் மற்றும் வனத்துறையைச் சேர்ந்த 25 குழுக்கள் அண்மையில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதன் மூலம் 128 வகையான 5,110 பறவைகள் இருப்பது தெரியவந்துள்ளது. கடந்த ஆண்டு கணக்கெடுப்பில் 120 வகைக்கும் மேற்பட்ட 1,886 பறவைகள் இருந்த நிலையில் தற்போது பறவைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அழியும் நிலையில் உள்ள நீலகிரி வுட் பிஜியன், பிப்பட், பிளை கிளாச்சர், சோலை கிளி, லாபிங் த்ரஸ் ஆகிய பறவைகளும் தென்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் காவல்துறை மற்றும் பொதுமக்கள் இடையே நல்லுறவை ஏற்படுத்த கிரிக்கெட் போட்டி தொடங்கியது. ஆயுதப்படை மைதானத்தில் முதல் போட்டியை ராமநாதபுரம் ஆட்சியர் டாஸ் போட்டு தொடங்கி வைத்தார். அதிவிரைவு படை அணியினருக்கும் ஊர்காவல் படை அணியினருக்கும் இடையே போட்டி நடைபெற்றது. இதில் ஊர்காவல் படை அணியினர் பந்துவீச்சை தேர்வு செய்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் பேட்டிங்கில் இறங்கி அதிரடியாக விளையாடி ஆட்ட நாயகன் விருதையும் பெற்றார். பொதுமக்கள்